ஹலோ எவ்ரிவன், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிபிடி. பிபிடி மீன்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ இதில் என்னென்ன என்னென்ன மாதிரிலாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஜாயின் பெயின், நெக்ஸ்ட் வந்து நம்ம போனோட டிஃபிகல்ட்டிஸ், நம்மளுக்கு இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பெயின், பேக் பெயின், அப்புறம் இந்த ஏஜ்டு பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து லெக் பெயின் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபிசியோ தெரப்பி மூலமாக, இது வந்து தெரப்பிஸ்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து சம் ஃப்ராக்சர்ஸ் எல்லாம், அவங்களுக்கு அவங்க இப்போ விளையாடுறப்ப இப்போ கிரிக்கெட் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்குது, இன் கேஸ் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா ட்ரைனிங் கொடுக்கறது. அப்புறம் ஜாயின்ட் பெயினும், ஸோ நம்மளோட மசில் வந்து மசில் கண்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தனியாகவும் கிளினிக் வச்சு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் சைட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்டியாக் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெட்மில் கொடுக்கறது, ஸோ மேனுவலாக அவங்களை எக்ஸசைஸ் பண்ணி அவங்கள வந்து எப்படி வந்து க்யூர் பண்ணுறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு லெக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இன்ஜுரி ஆகிருக்கு ஒரு ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா, ஸோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வைக்கிறதுலேருந்து அவங்கள ரிக்கவர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோட ஒர்க் தான். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலி 4 இயர்ஸ் கோர்ஸ், 4 இயர்ஸில் 6 மந்த் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணால் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோ பிஹெச்டி ஃபிசியோதெரபி பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு 12th பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இது வந்து உங்களுக்கு மெடிக்கல்னாவே பேசிக்காக அந்த 4 சப்ஜெக்ட் தான் இருக்கணும். 50% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபிசியோதெரபி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சம் காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அது டீட்டெயில்ஸ் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஸோ இதில் என்ன சப்ஜெக்ட்லாம் வரும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, ஆர்த்தோபெட்டிக்ஸ், பேசிக் நர்சிங், இது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸாக வரும். உங்களுக்கு எல்லா டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஒரு பிளேஸில் வந்து ஒருத்தருக்கு ஒரு போன் உடஞ்சிருக்கு, போன் உடஞ்சி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் தட் அவங்களால வந்து எடுத்தோடனே அவங்களால வந்து நடந்துட முடியாது, ஓடி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ட்ரெயினப் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியோட ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் போர்ஸ்னு எல்லாருமே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கூட வச்சிருப்பாங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீச்சிங் லைன்லேயும் போகலாம். நெக்ஸ்ட்டு நியூரோலஜி, நம்ம வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம இதை வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணி நம்ம வந்து க்யூர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் பண்ணோன்னா வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பண்ணுவாங்க. பேசிக்காக இதில் எல்லாமே நீங்கள் என்ன படிப்பணும், மோஸ்ட்லி எக்ஸசைஸ். நீங்கள் தனியாக ப்ரைவேட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக் ஜிம் மாதிரி வச்சுக்கொண்டு நீங்கள் ட்ரைனராகவும் இருந்துக்கலாம். ஸோ இதில் வந்து நல்லாவே இந்த கோர்ஸ் படித்தவங்க நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா 5 to 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும். இது வந்து நான் பேசிக்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக கிளினிக்ஸ் ஒர்க் வச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒரு டைம். நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் ஓரியண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்கள் பர்சனல் கோச்சாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் எப்படி ஒரு எபிபிஎஸ் முடிச்சுட்டா வந்து ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் கிளினிக் அந்த மாதிரியும் நீங்களும் அந்த மாதிரி 2 types ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நல்லாவே ஜாப் ரூல்ஸ் இருக்குது, எல்லோரும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே வந்து நம்ம படித்து நம்ம எஃபெக்ட் எடுக்கிறது தான் நம்மளோட பிளேஸ்மெண்ட்டு, ஜாப் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் படித்தா ஜாப் இல்லை, அந்த கோர்ஸ் படித்தா ஜாப் இல்லை அப்படின்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து ட்ரெயின் ஆகி நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜில் கரெக்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஜாப்ஸே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்வளோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.